அரிசி மற்றும் கோதுமை பயன்பாட்டுக்கு சணல் பைகளை கட்டாயமாக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. இதன்படி உணவு தானியங்களுக்கான பைகள் அனைத்தும் இனி சணல்களில் பயன்படுத்தப்பட வேண்டும் என்பது கட்டாயமாக்கப்படுகிறது. சணல் பேக்கேஜிங் விதியின் கீழ் அமல்படுத்தப்படும் நெறிமுறைகளின்படி 370,000 பேருக்கு நேரடி வேலைவாய்ப்பு கிடைத்திருப்பதுடன் 40 லட்சம் விவசாய குடும்பங்களும் பாதுகாக்கப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் உணவு தானிய விநியோகத்தில் சுமார் 9,000 கோடி மதிப்பிலான சணல் சாக்குப்பைகள் மத்திய அரசால் வாங்கப்படுகின்றன. இதன் மூலம் சணல் விவசாயிகள் மற்றும் தொழிலாளிகளுக்கான சந்தை ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது.